பார்த்துட்ருக்குறோம் டுவெல்த் பிஸ்னஸ் மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.8 செகண்ட் சாப்டர் இன்டெக்ரல் கால்குலஸ் 1 பார்த்துட்ருக்குறோம் அதில் ஃபோர்த்து ப்ராப்ளம் இன்டெக்ரல் 0 to 3 இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 1+ e^x dx அப்படின்ட்டு இருக்குது ஸோ நம்ம இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணணும் எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் சேஞ்ச் வேரியபிளில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு 1+ e^x ஸோ டி இசட் பை டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 e^x இன்டெகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e^x ஸோ இ டி இசட் இஸ் ஈக்குவல் டு e^x dx அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதுக்கு முன்னால் உள்ள ப்ராப்ளம்ஸ் பிஃபோர் எக்ஸசைஸ்லலாம் என்ன பண்ணுவோம் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் இங்கே லிமிட் இருக்கிறதால திஸ் இஸ் லிமிட் ஃபார் எக்ஸுக்கு மட்டும்தான் ஸோ எக்ஸுக்கு உள்ள லிமிட்டை நம்ம இப்போ எக்ஸ் எல்லாம் இசட்டாக மாற்றிட்டோம் ஸோ லிமிட்டையும் நம்ம இசட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கிறப்ப இசட்டோட வேல்யூ என்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கிறப்ப இசட்டோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ இ பவர் 0 வந்து என்னது நம்மளுக்கு 1 ஸோ 1+1 2 அப்போ எக்ஸுக்கு 0 போடுறப்போ இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு 2 கிடைக்குது எப்படி கண்டுபிடிச்சோம் இசட் இஸ் ஈக்குவல் டு 1+ e^0 e^0 1 1+1 = 2 அதுதான் இந்த 2 அடுத்து எக்ஸுக்கு பதிலாக நான் 3 போடுறேன் 3 போட்டேன் அப்படின்னா எனக்கு இசட்டோட லிமிட் எப்படி மாறும் இசட் இஸ் ஈக்குவல் டு என்னது 1+ e^xஆ ஸோ 1+ e^3 அப்படின்ட்டு மாறும் ஸோ லிமிட் சேஞ்ச் ஆகிருக்கு 1+ e^3 இதை தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நம்மளோட ப்ராப்ளம் என்ன இன்டெக்ரல் ஆஃப் 0 to 3 e^x டிவைடட் பை 1+ e^x dx இருக்கு ஸோ இதில் லிமிட் 0 போடுறப்ப 2 3 போடுறப்போ 1+ e^3 அப்படின்ட்டு இருக்குது e^x dxக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் dz அப்படின்ட்டு எழுதலாம் ஸோ dz 1+ e^xக்கு பதிலாக 1/z அப்படின்னு போடலாம் ஸோ 1/z நம்ம இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஃபார்ம்லா லாக் இசட் இப்போ லிமிட் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் லிமிட் 2 to 1+ e^3 ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் லாக் ஆஃப் 1+ e^3 மைனஸ் லோயர் லிமிட் லாக் ஆஃப் 2 ஸோ பிஃபோர் ப்ராப்ளமில் சொன்ன மாதிரி பை ஃபண்டமெண்டல் ஆஃப் லாக் தான் லாக் எம் மைனஸ் லாக் என் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் m/n எழுதலாம் ஸோ இங்கே மைனஸில் இருக்கிறதால இதையும் நம்ம ஒரே டிவிஷனில் எழுதலாம் ஸோ லாக் ஆஃப் 1+ e^3 டிவைடட் பை 2 அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ